சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினோடாக இணைந்து கொள்கிறோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து இந்தியாவிற்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தலாம் எனும் விடயம் ஏற்கனவே பல தடவைகள் கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் கூட சீனா பாகிஸ்தானுக்கு மீண்டும் கடன் வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. சீனா பாகிஸ்தானுக்கு இவ்வளவு தூரம் பரிந்து செல்வதற்கு பிரதானமான ஒரு காரணமே இருக்கிறது. அதாவது பாகிஸ்தானுடைய துறைமுகங்கள் இந்து பசிபிக் பிராந்தியத்தில் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த துடிக்கும் சீனாவிற்கு நேரடி எதிரி நாடான இந்தியாவிற்கு அருகில் இருக்கும். இந்தியாவினுடைய பரம எதிரி நாடான பாகிஸ்தானுடைய துறைமுகங்கள் எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது சந்தேகமற்ற விடயம். இந்நிலையிலே அண்மை ஆய்வுகள் சில பாகிஸ்தானுடைய துறைமுகங்களை சீனா இவ்வாறு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறது என்பதும் நாளடைவரில் இதனால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களையும் சுட்டிக்காட்டியுள்ளன. அதனைத்தான் விரைவாக பார்க்க போகிறோம். சீனா தனது ராணுவ பலத்தை பாகிஸ்தானுடைய குவாதல் துறைமுகத்தை மையமாக வைத்து திட்டமிடலாம் என அண்மைக்கால ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் மேற்கு கடற்கரையிலிருந்து இந்திய பெருங்கடலில் சீனாவினுடைய ராணுவ பலத்தை விஸ்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அண்மையிலே அதிகரித்து வருவதாக வாஷிங்டனை தளமாக கொண்டு அமெரிக்க அமைதிசார் ஆய்வுகளை வெளியிடும் நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. மேலும் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அதன் மூலோபாய வட்டத்திற்குள் சீனாவிற்கு பெரும் முக்கியத்துவம் காணப்படுகிறது. எனவே சீனாவிற்கு அனுமதி வழங்குவதற்கு அரசியல் தடைகளை கடப்பது சிக்கலான விடயமாக இருக்காது. அறிக்கையின்படி சுட்டிக்காட்டப்பட்ட முக்கிய விடயம் குவாதல் போன்ற துறைமுகங்களை பாதுகாக்க மரீனா கார்ப்ஸ் கடற்படையினரை சீனா உதவிக்கு நாட வேண்டியிருக்கும் என்பது. மேலும் அண்மைய சட்டலைட் புகைப்படங்கள் சிலவற்றையும் அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதன்படி பிரதேசத்தில் சீனா அதனுடைய ராணுவ நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தெளிவாக தெரிவதாகவும் கூறப்படுகிறது. பலூசிஸ்தானின் சீனாவிற்கு பொதுமக்களால் அச்சுறுத்தல் காணப்படுகிறது. பாகிஸ்தானில் சீனாவினுடைய நடவடிக்கைகளை விரும்பாத பாகிஸ்தான் மக்கள் மற்றும் போராட்ட குழுக்கள் சீன அதிகாரிகள் மற்றும் பிரஜைகளை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களும் பல தடவைகள் போராட்டத்தில் ஈடுபட்ட சந்தர்ப்பங்களும் ஏற்கனவே பதிவாகி இருக்கின்றன. இந்நிலையில் சீனா இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழலை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் வகையில் அதற்கு மாற்று ஏற்பாடு ஒன்றை கொண்டு வருகிறது. இதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துறைமுகங்களை ரகசியமான முறையில் ராணுவமயமாக்க சீனா திட்டமிட்டிருக்கிறது. மேலும் குவாதல் துறைமுகமானது கப்பல் மற்றும் துறைமுகங்களை பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நீர்மூழ்கி கப்பல்களை பயிற்றுவிக்கவும் தளபாட உதவிகளை வழங்கவும் மற்றும் விசேடமாக 2028 பாகிஸ்தான் படையில் இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள 8 நீர்மூழ்கி கப்பல்களை மாற்றி அமைக்கவும் பயன்படுத்தப்பட உள்ளது. இவை பாகிஸ்தானுக்கான பயன்பாடுகளாக இருக்க சீனா அதேவேளை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் தனக்கான கடல் தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு இதே துறைமுகத்தை பயன்படுத்த இப்போது திட்டமிடுகிறது. பாகிஸ்தான் இப்பொழுது கொள்வனவு செய்யும் நீர்மூழ்கி கப்பல்கள் அனைத்தும் சீனாவிடமிருந்து கொள்வனவு செய்யப்படுவதால் இவற்றை பராமரிக்கும் மற்றும் பயிற்றுவிக்கும் காரணங்களுக்காக சீனா துறைமுகத்தில் தன்னுடைய நடமாட்டத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது இங்கே அவதானிக்கப்பட வேண்டியது. ஆய்வறிக்கை இவ்வாறு கூறினாலும் இந்த அறிக்கை தொடர்பாக அமெரிக்க கடற்படை போர்க்கல்லூரிகளுடைய சமீபத்திய ஆய்வின் வெளியிடப்பட்ட தகவல்கள் சில சீனாவினுடைய கடற்படையின் ஸ்திரத்தன்மை தொடர்பாகவும் சீனா போர் சமயங்களில் குவாதல் துறைமுகத்தை பயன்படுத்துவதற்கு சாத்தியம் இருக்குமா என்பது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியுள்ளது. பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் குவாதல் துறைமுகமானது சீனாவினுடைய கடற்படை தளமாக மாறுவதற்கு சாத்தியமில்லை எனவும் மாறாக சீனாவினுடைய போர் அற்ற காலங்களில் எரிபொருள் மற்றும் பொருட்களை வழங்கவும் பழுது பார்க்கவும் கடற்படைக்கான இடவசதியை வழங்கவுமே உகந்ததாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த துறைமுகம் பொருளாதார ரீதியாக பிற நாடுகளுடைய இடையூறு இன்றி சீனா அதன் வர்த்தக நடவடிக்கைகளை பிற நாடுகளுடன் கடல் கடந்து மேற்கொள்வதற்கு வசதியான இடமாக அமைந்திருக்கிறது என காரணத்தினாலேயே சீனா இப்போது இந்த துறைமுகத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்பது அவர்களுடைய கருத்து. சீனாவிற்குள்ள மூலோபாய அனுகூலங்களில் இரண்டாவது பிரதானமானது தாய்வானுடன் யுத்தம் ஏற்படுவாக இருந்தால் பாரசீக வெள்ளைகுடா, மத்திய தரைக்கடல் மற்றும் சகோஸ் தீவு கூட்டத்தில் உள்ள டியாகோ கார்சியா தீவு ஆகியவற்றிலிருந்து பசிபிக் பகுதிக்கு அமெரிக்கா அதன் போர்க்கப்பல்களை நகர்த்துவதை தடுப்பதற்காக சீனா குவாதல் துறைமுகத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பல்களை இயக்கக்கூடியதாக இருக்கும் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. அதேவேளை இந்த துறைமுகத்தால் முற்றும் முழுதாக இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் இல்லை என்று கூற முடியாது. இந்திய பெருங்கடலில் உள்ள இந்த தளத்தை பயன்படுத்துவதன் மூலம் சீனாவானது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை முதல் உளவுத்துறை சேகரிப்பு, ராஜதந்திர உத்திகள் மற்றும் போர்க்காலங்களில் போதான உதவிகளை பெற்றுக் கொள்ளுதல் போன்ற அனுகூலங்களை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதில் சந்தேகமில்லை. இதனை புரிந்து கொண்ட ஆய்வாளர்கள் சீனா இது குறித்து திட்டவட்டமான கருத்தை பதிவு செய்யாவிடலும் எதிர்கால சீன கடற்படை நடவடிக்கைகளுக்கு குவாதல் பயன்படும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்தும் நாளைய தினம் இன்னும் ஒரு ஆய்வு பகுதியினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி நேர்களே, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.